காரை நல்லோ காட்டு கீழ எம்மா காட்டுக்குள்ள நம்ம கண்ணே கியா பொம்பூரந்தோம் தன்னான நானே தன்னானே நானே காடே நல்லோ காடலுஞ்சா எம்மா காடலுஞ்சா நம்ம கண்ணே சிரழுஞ்சா தன்னானே நானே தன்னானே நானே சூரியன் நல்லோ காட்டுக்குள்ள எம்மா காட்டு நம்ம சுந்தரியரிய பூரந்தோம் தன்னானே நானே தானே நானே சூரியன் அல்லோ காடலுஞ்சா எம்மா காடலுஞ்சா நம்ம சுந்தரியா சீரழுஞ்சா தன்னானே நானே தன்னானே நானே குழா புட்டு செய்யறதுக்கு ஒரு கப் ராகி மாவு அரை கப் துருவல் கால் கப் நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நாம் செய்ய போற குழா புட்டு ராகி மாவை வச்சு ஆனால் நீங்க ராகி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு அரிசி மாவு எந்த மாவு வேணா ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல ராகி மாவு முதல்ல எடுத்திருக்கேன் இது கூட நெய்யை ஆட் பண்ண போறோம் நெய்யை நீங்க நல்லா உருக்கிட்டு ஆட் பண்ணீங்கன்னா ரொம்பவே மனமா இருக்கும் நான் இன்னைக்கு மெல்ட் தான் இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிருக்கேன் ஏலக்காய் தூள் ஆப்ஷனல் தான் ஆனா இதை ஆட் பண்ணா இந்த புட்டோட மனம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா கிளரி மாவை நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரே டைமில் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இந்த மாவை நீங்கள் நல்லா உதிரி உதிரியா இருக்க மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளோட புட்டு ரொம்ப டேஸ்டாவும் ரொம்ப நல்லா சூப்பராகவும் இருக்கும் இந்த புட்டுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் ஏன்னா தண்ணி அதிகமாக போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாலும் புட்டு சரியாக வேகாது இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பெசஞ்சு எடுத்துருக்கோம் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்குது இல்லையா இந்த மாவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புட்டோட டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஜாரில் இந்த மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ஒரு தடவை அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிடணும் மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அது மாவு மாவாகிட்டு அது நல்லா ஆயிக்கும் ஜார் கூட ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப நேரம் அரைக்காமல் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ரொம்பவே சாஃப்டாக இருக்கு அந்த மாவு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிகள்லாம் இல்லாமல் ரொம்பவே உதிரி உதிரியாக இருந்ததுனா தான் உங்களுக்கு புட்டு நல்லா வரும் இப்போ நாம புட்டு மேக்கருக்கு பதிலாக மூணு டம்ளர்ஸ் எடுத்திருக்கோம் நான் எடுத்திருக்க ஒரு கப் மாவுக்கு மூணு டம்ளர்ஸ் அளவுக்கு புட்டு வரும் இப்போ நாம தேங்காய் துருவல வேறு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு டம்ளராக எடுத்து இப்போ நம்ம இந்த புட்டு மாவை எப்படி அதில் ஃபில் பண்ண போறோன்றதை பார்ப்போம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த புட்டு மாவை டம்ளர்ல எடுத்துக்கணும் நாம கொலா புட்டு மேக்கர் யூஸ் பண்ணி புட்டு செய்யும்போது கீழே ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம டம்ளர்ல பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் லேயர் புட்டு மாவு போட்டிருக்கோம் ஏன்னா அப்போ தான் புட்டு வெந்ததுக்கப்புறம் அந்த டம்ளர்லேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் புட்டு மாவு எடுத்தாச்சு அதை நல்லா எல்லா ஊரங்கள்லையும் சமப்படுத்தி போங்க இந்த மாதிரி இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு புட்டு மாவு எடுத்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இப்போது மறுபடியும் அதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நம்ம செகண்ட் லேயருக்கு மறுபடியும் புட்டு மாவு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புட்டு மாவு எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக சமப்படுத்தி விட்டுட்டு எல்லா பக்கங்கள்லையும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுக்கிறோம் இப்போ இதுக்கு லைட்டாக அழுத்தம் கொடுத்து நல்லா சமமாக இருக்க மாதிரி சமப்படுத்திக்கோங்க இப்போ நம்ம மற்ற ரெண்டு டம்ளர்ஸ்லையும் இதே மாதிரி ஃபில் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூணு டம்ளர்ஸையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க ஓரளவு நல்லா அழுத்தம் கொடுத்து மூணு டம்ளர்லையும் சமமாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சிடலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டாண்ட் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் ஏதாவது இந்த மாதிரியான ஸ்டீம் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை இது மேல வச்சுக்கோங்க ஸ்டீம் பாத்திரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை வீட்டில் இட்லி மேக்கர் இருக்கும் இல்லையா அந்த நார்மல் இட்லி மேக்கர்லேயே நீங்கள் வந்து இந்த புட்டு செய்யலாம் ஆனால் அந்த வந்து கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு டம்ளரோட சைஸ் நீங்கள் முன்னாலேயே எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இந்த புட்டு நல்லா வேகிறதுக்கு நல்ல ஒரு வாசம் இருக்கும் நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கு டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒரு டம்ளரா வெளியில எடுத்துடலாம் புட்டை டம்ளர்ல இருந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அதோட எல்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம புட்டை வெளியில எடுத்துருவோம் இந்த மாதிரி லைட்டா ஒரு டூ டூ த்ரீ டைம் ஸ்டேப் பண்ணிக்கோங்க அப்போ ஈஸியாவே அந்த புட்டை எடுக்க முடியும் இப்ப பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் குழா புட்டு மேக்கர் இல்லாமயே நம்ம ரொம்ப சூப்பராக குழா புட்டு செஞ்சாச்சு நம்ம செய்யற நார்மல் புட்டை விட இந்த குழா புட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஏன்னா நார்மல் புட்டில நம்ம தேங்காயை ஸ்டீம்ல வச்சு எடுக்க மாட்டோம் ஆனா இந்த குழா புட்டில ஸ்டீம்ல வச்சு எடுக்கிறதுனால அதோட வாசமும் சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுறதுக்காக இந்த புட்டை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இதுல நாம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரைய ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது உங்கள் வீட்டில் நார்மல் சர்க்கரை இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறது தான் ரொம்ப ப்ரிஃபரபிள் இப்போ நம்மளோட ரொம்ப சுவையான குழா புட்டு தயாராகிடுச்சு இதை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்